நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். தமிழக சட்டசபை வரும் 17ஆம் தேதி கூடுகிறது. 18ஆம் தேதி தமிழக அரசின் துணை பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு அதன் மீதான விவாதம் துவங்குகிறது. ஆன்லைன் ரம்மி சூதாட்டங்களுக்கு தடை விதிக்கும் சட்டம் உள்ளிட்ட முக்கிய மசோதாக்கள் நிறைவேற்றப்பட உள்ளன. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா வைத்தீஸ்வரன் கோவில் தயல்நாயகி அம்பாள் சமேத வைத்தியநாத சுவாமி கோவிலில் 9 நாடுகளைச் சேர்ந்த 30 வெளிநாட்டினர் சுவாமி தரிசனம் செய்தனர். மூட்டு வழியா முதுகு வழியா மூட்டு மாற்றலாம் இன்னைக்காக வேண்டாம். 24 மணி நேரமும் செயல்படும் அரசு மருத்துவமனையில் அனுபவம் பெற்ற வெளிநாட்டில் படித்த மருத்துவர்களின் தரமான சிகிச்சை குறைந்த செலவில் பெற வாருங்கள். RS மருத்துவமனைக்கு அவசர தொடர்புக்கு 8903701999. கடந்த 2020 IAS முடித்த அதிகாரிகளுக்கு பயிற்சி முகாமின் நிறைவு விழா டெல்லியில் நேற்று நடந்தது. அதில் பரந்த அணுகுமுறையுடன் பணியாற்ற வேண்டும் என IAS அதிகாரிகளுக்கு பிரதமர் மோடி அறிவுறுத்தினார். கோவை மாநகரில் இயக்கப்படும் 2000 ஆட்டோக்களில் சுய முன்னேற்ற புத்தகங்கள் கொண்ட மினி லைப்ரரி அமைப்பதற்கான திட்டத்தை போலீஸ் கமிஷனர் பாலகிருஷ்ணன் நேற்று தொடங்கி வைத்தார். பாகிஸ்தானில் பயங்கரவாதம் மற்றும் குற்ற செயல்கள் கட்டுப்பாடின்றி தலைவிரித்தாடுகிறது. அதனால் பாகிஸ்தானுக்கு செல்ல திட்டமிட்டுள்ளவர்கள் பாகிஸ்தானுக்கு செல்ல வேண்டாம். அதேபோல இந்தியாவில் சில பகுதிகளிலும் பாலியல் குற்றங்கள் வன்முறை சம்பவங்கள் நடக்கின்றன. அதனால் இந்தியா செல்பவர்கள் மிகவும் கவனமுடன் பயணம் செய்ய வேண்டும் என தன் நாட்டு மக்களுக்கு அமெரிக்க அரசு அறிவுறுத்தியுள்ளது. வீடு மனை தோட்டம் வாங்க வேண்டுமா விற்க வேண்டுமா அனுபவம். ஸ்ரீ கோலியம்மன் ரியல் எஸ்டேட் தொடர்புக்கு PS சுரேஷ் 9486750693. கடந்த 9 மாதங்களில் பாகிஸ்தான் சிறையில் உள்ள இந்தியர்களில் 6 நபர்கள் இறந்துள்ளனர். அதில் 5 பேர் மீனவர்கள். அனைவருக்கும் தண்டனை காலம் ஏற்கனவே முடிவு அடைந்த நிலையில் சம்பவம் நடந்துள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டு அரசிடம் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் பிளீச்சி ஊராட்சி பெண் தலைவர் சாவித்ரி தன் கணவர் ராஜனுடன் கட்டிட வரைபட அனுமதி வழங்க கார்த்திக் என்பவரிடம் 15,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய போது இருவரையும் போலீசார் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நெல்லிக்குடி ஊராட்சி மருங்காபுரி யூனியனில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களுக்கு இதுவரையிலும் தார் ரோடு வசதி இல்லை. மேலும் மின்சார வாரியத்தின் தெருவிளக்கு சிமெண்ட் கம்பங்கள் பழுதடைந்து உள்ளே இருக்கும் கம்பிகள் பொதுமக்களை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கிறது. அப்பகுதி மக்கள் கம்பம் எப்போது முறிந்து விழுமோ என்ற அச்சத்தில் உள்ளனர். மின்வாரிய அதிகாரிகள் சரி செய்ய ஆவண செய்வார்களா? நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். வணக்கம்.